ஹாய் வியூவோஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் அப்டேட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்துட்டு வரவர் தான் நடிகர் சூர்யா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி இவருக்கு நடிக்கவே தெரியாது நடனமாட தெரியாது உள்ளிட்ட பல விமர்சனங்களுக்கு ஆளாகி அதுக்கப்புறமா தன்னுடைய நடிப்பு திறமையினால் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத முன்னணி நடிகர்களில் ஒருவராக பலம் வந்துக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி அவரோட எல்லா திறமைகளையுமே வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு நல்ல நடிகர் அப்படிங்கிற ஒரு பேரையும் வாங்கியிருக்காரு சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி மக்கள் சேவைகள்லையும் இவர் நம்பர் ஒன் நடிகராக இன்றைக்கி இருந்துட்டு வராரு அகரம் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷனாக ஆரம்பிச்சு அது மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கான அந்த கல்வியை கொடுக்குறதுல இன்றைக்கி நம்பர் ஒன் ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த அகரம் ஃபவுண்டேஷன் இருந்துட்டு வருது நடிகர் சூர்யா அவர்கள் மட்டும் இல்லாமல் அவரோட தம்பி கார்த்தி அவர்களும் சரி அவரோட மனைவி ஜோதிகா அவர்களும் சரி அவரோட தந்தை சிவகுமார் அவர்களும் சரி எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா மக்கள் சேவையில் ஏதோ ஒரு விதத்தில் குரல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க சமீபத்தில் பார்த்தோம்னா மத்திய அரசோட நிறைய விஷயங்களுக்கு குறிப்பாக இந்த நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூர்யா அவர்கள் கடும் விமர்சனமும் கண்டனமும் தெரிவிச்சுக்கிட்டு இருந்தார் இதனால் சூர்யா அவர்கள் பல விதங்களில் தாக்கப்பட்டார் விமர்சிக்கப்பட்டார் ஆனால் எதுக்குமே அவர் பயப்படலை துணிஞ்சி முன்னாடி மறுபடியும் வந்து இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே வந்தார் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் இவரோட நடிப்பில் வெளியானது இப்போ வரைக்குமே இவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்த ஒரு படங்களையே கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் சமீபத்தில் வர்ற இவரோட படங்கள் எல்லாமே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கருத்துள்ள ஒரு கதையம்சம் கொண்ட படங்களாக தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றது வசதியானவங்களும் பணம் படைத்தவங்களும் மட்டுமே ஃப்ளைட்டில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை மாற்றி ஏழை எளிய மக்கள் கூட ஐந்து ரூபாய்க்கும் ஒரு ரூபாய்க்கும் ஃப்ளைட்டில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மை கதையை நழுவி எடுக்கப்பட்ட படம்தான் இந்த சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் மாறன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருந்தார் நடிகர் சூர்யா அவர்கள் இந்த படம் உலகளவில் ரொம்ப பெரிய விஷயமாக பேசப்பட்டது அதுக்கப்புறமா சூர்யா என்ன படம் நடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் அடுத்ததாக இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்தில் வெளிவரப் போகிற ஒரு திரைப்படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று கிடச்சிருக்கு இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கிராமத்து கதை அம்சம் கொண்ட ஒரு பொழுதுபோக்கு படங்களை எடுக்கக்கூடியதில் ரொம்பவே சிறந்தவர் அப்படின்னு சொல்லலாம் அவர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியே வந்த கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை இந்த இரண்டு திரைப்படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றது அந்த வரிசையில் பார்த்தோம்னா அடுத்து சூர்யா அவர்களை வச்சு ஒரு திரைப்படம் இயக்க போகிறாரு இந்த ப திரைப்படத்தோட படப்பிடிப்புகள் பார்த்தோம்னா பொள்ளாச்சி பகுதிகளில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் தான் அங்கேருந்து ஒரு ரகசியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு சமீபத்தில் பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைகளை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு தகவல் முன்னு இருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் தான் பொள்ளாச்சி பகுதிகளில் நிறைய மாணவிகளையும் நிறைய பெண்களையும் சீரழித்து அதை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு இன்பம் அடைஞ்சிட்டு வந்த ரெண்டு மூணு பேரை கைது செஞ்சாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்கள் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட ஆதரவாளர்கள் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வெளியாச்சு சமீபத்தில் கூட பார்த்தோம் அப்படின்னா அரசு தரப்பில் அவங்கள விடுவிக்கவும் செஞ்சாங்க இந்த ஒரு விஷயம் வெளியானதில் இருந்தே தமிழக மக்கள் எல்லார் மனசுலேயும் ஒரு இடி விழுந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதிர்ச்சியிலையும் விரக்தியிலையும் இருந்தாங்க இவங்களுக்கான தண்டனைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் சமீபத்தில் அவங்க வெளியேற்றப்பட்டாங்க இந்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் அந்த கதையை மையமாக வச்சு தான் சூர்யா அவர்களை வச்சு இயக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு படக்குழுவினர்கிட்ட இருந்து இப்போ வரைக்கும் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வரல ஆனால் அந்த படக்குழுவினர் இருந்து ரகசியமாக இந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு ஏற்கனவே சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருந்த சூர்யா அவர்கள் இப்போது பொள்ளாசி விஷயம் சம்பந்தப்பட்ட படங்கள்லேயும் நடித்தார் அப்படின்னா அவருடைய புகழ் ரொம்பவே பரவும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஸோ விவர்ஸ் நடிகர் சூர்யா அவர்களோட இந்த படம் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ